எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். இன்னைக்கு ப்ரோமோ த்ரீல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு டாஸ்க் வைப்பாங்க போல இருக்கு. மற்றவங்களோட குறைகளை சொல்ற மாதிரி தான் டாஸ்கே இருக்கும் போல இருக்கு. சோம் வந்து எடுத்தோடனே ஆரியை பார்த்து சொல்றாரு, நான் இங்க பிக்பாஸ் ஹவுஸ் குள்ளார வந்த டே ஒன்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஆரி வந்து மற்றவங்களை குறை சொல்லியே தான் வளர்ந்துட்டு இருக்கான். மற்றவங்களை பற்றி என்கிட்ட சொல்லும் போது என்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சோம் சொல்லிட்டு இருக்காரு. ஆரி அந்த இடத்துலயே சொல்கிறாரு, நான் உன்னை பற்றி மட்டும் இல்லை எல்லா கண்டஸ்டண்ட்டை பற்றியுமே பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்கிறாரு. அடுத்து வந்த ரியோ என்ன சொல்கிறாருன்னா, ஆரி பிரதர் ஒரு கருத்தை சொல்லும் போது ரொம்ப லென்த்தாக சொல்கிறாரு, அதை ஷார்ட்டாக சொன்னால் அவரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார், அதனால ஷார்ட்டாக சொல்லுன்னு சொல்லும் போதே ஆரி ஒரு சல்யூட் வைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாரு, அவர் வந்து மற்றவங்க கூட சகஜமாக பேசி பழக இணைஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரியோ சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆரி பல முறை அவங்கக்கிட்ட சகஜமாக பேச முயற்சி பண்ணியிருக்காரு, வேக்கப் டான்ஸ் எல்லாம் வந்து ஆடியிருக்காரு, தனியாகவும் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஆஞ்சித் எவிக்ட் ஆன போது கூட கேப்ரியலா சோம் ரியோன்னு மூணு பேர் கட்டிப்பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க, அங்கேயே தான் ஆரி நின்றுட்டு இருக்காரு. அவங்கள மதிக்க கூட கிடையாது அவங்க. ஒருவேளை இவங்க பண்ற தவறுகளெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆரி சனம் அனிதா ரெண்டு பேருக்கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாரு, ஆனால் அவங்களே ஏதாவது தவறுகள் பண்ணால் சுட்டி காட்ட தான் செய்வார். அந்த மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அன்பு கேங்கை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் கூட்டத்தோட கோயந்தா போட்டுட்டே இருந்திருக்கணும், எடுத்து மட்டும் எதிராக சொல்லிடக்கூடாது, சொன்னால் மிங்கிளாகல அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. இந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரியை மட்டும் குறை சொல்கிறதுக்கான டாஸ்க்காக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. எல்லா கண்டஸ்டண்ட்டை பற்றியும் எல்லோரும் பேசுகிறதா தான் இருக்கும், இல்லை எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த ப்ரோமோ த்ரீயை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா நமக்கு ப்ரோமோ டூவில் என்ன காட்டியிருந்துருப்பாங்கன்னா சோமும் ரியாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. என்னென்னா, பாலாஜி வந்து ரொம்ப கோவப்படுறான், வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் நீ பழைய பாலாஜியாக வரணும் பழைய பாலாஜியாக வரணும்னு சொன்னானே, அவன் ரொம்ப இப்போ கோவப்பட்டு இருக்கிறான், ஏன் அவன் அப்படியே இருந்தால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, இந்த கோவம் அதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு பார்த்தா அவன் டாஸ்க்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா அந்த கோவத்துக்கு காரணமே வேற ஒருத்தர் தான், அவர் பேரை சொல்ல விரும்பல அப்படின்னு சோம் சொல்றாரு. இது இன்டைரக்டா ஒரு ஆரிய பத்தி சொல்றாரு அப்படிங்கறத எடிட்டர் அழகா காட்டி வச்சிருந்திருப்பாரு ஆரிக்கு ஒரு ஃப்ரேம் வச்சு. இப்போ ப்ரோமோ த்ரீல சோம் என்ன சொன்னாரு, ஆரி வந்து எல்லாத்தையும் குறை சொல்லி மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கான், மற்றவங்களை எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சோம் சொல்றாரு. இப்போ நம்ம ப்ரோமோ டூக்கு வருவோம். இந்த இடத்துல சோம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆக மொத்தம் எப்படின்னா இவங்க எல்லாரும் மனசுக்குள்ளாரையும் ஆரி தான் மற்றவங்களை குறை சொல்லி வளர்ந்துட்டு இருக்காரு, நாங்கள் யாரும் யாரை பற்றியும் பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை இப்படி நினச்சிட்டாங்க போல இருக்கு, அவங்க அவங்க கேங்கு கூட பேசுறதுனால நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறோம், ஆரி மட்டும் தான் மற்றவங்களை பின்னாடி பேசி குறை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் வீவர்ஸ் நாம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிக்பாஸ் ஹவுஸ் குள்ளரை பார்த்தா எல்லாருமே எல்லாரை பற்றி பின்னாடி பேசிகிட்டே தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஆரியாவது அவங்க மூஞ்சுக்கு நேரமாவது சில விஷயங்களை ஆணித்தரமாக எடுத்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இவங்க அப்படி மூஞ்சுக்கு நேரம் சொல்ல பயப்பட்டுட்டு பின்னாடி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் பாலா ரொம்பவே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி நிறைய பேசியிருந்திருக்காரு. ஆனால் அந்த சண்டையை தடுக்க ரியோவோ சோமோ வந்ததே கிடையாது. ஆரி முன்னாடி தடுக்க வந்ததுனால தான் பாலாக்கும் ஆரிக்கும் முத முதல்ல சண்டை உருவானதே. பின்னாடி மட்டும் பேசுகிறவராக இருந்தால் அவர் ஜாலியாக எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கலாம், இந்த மாதிரி சண்டையில் அவர் ஈடுபட்டிருக்கவே மாட்டார். கேமரா முன்னாடி மட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவர் எதிர்த்து நின்று தட்டி கேட்டதுனால தான் இத்தனை பிரச்சனை உருவாயிருக்கேன். ஆனால் ரியோவோ சோமோ இன்னும் அவர் பின்னாடி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவங்க பல இடத்துல இன்னொரு கண்டஸ்டன்ட் மேலே ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தும் பின்னாடி போய் தான் பேசிகிட்டு இருக்காங்க ரியோவும் சோமும். ஆரி கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னு சொல்லி இவங்க வந்து ஆரியை ஒரு விதமாக ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பாலாவை வந்து யாரும் கோவப்படுத்தலைன்னா அவர் கோவப்பட்டிருக்க மாட்டாராமா. வந்த டே ஒன்லேருந்து பாலா சண்டை போடாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும், அதாவது அவங்க கேங்கை தவிர அவங்க கேங்கில் இருந்த சம்யுக்தா சிவானி ஆஜித் இவங்கக்கிட்டெல்லாம் சண்டை போட்டது கிடையாது. ஆனால் இவங்களை தவிர மற்ற எல்லார்ட்டையுமே வம்பு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் சோம்க்கு ஆரி மேலே ஏதோ ஒரு சின்ன பொறாமை இருந்திருக்கும் போல இருக்கு, அதனால ஆரியை எதிர்க்கிறதா நினச்சிட்டு பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு. பாலா பல இடத்துல சோமை வந்து கடலை தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கான், சோம்ரியா ரெண்டு பேருமே அப்படிதான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பாலா அதிகமாக நாமினேட் பண்ண ஒரே ஆள் சோம்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்காரு, ஆனால் சோம்க்கு வந்து ஆரிதான் பின்னாடி பேசுறதா நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அதுவும் எடிட்டர் வேணும்னே ப்ரோமோ
டூவில் அப்படி ஒரு ஷார்ட்டை வச்சு ப்ரோமோ த்ரீல இப்படி ஒரு ஷார்ட்டை வச்சிருக்காரு. சோமை பற்றி காட்டுறதுக்காகவே இந்த ப்ரோமோவை போட்ட மாதிரி இருக்குது. அதுவும் இங்கே நிறைய ஹவுஸ்மேட்ஸ் ஒன்று சேர்ந்தா ஃபன் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆரியை பற்றி பேசுறதுக்கு மட்டுமே தான் கும்பலாக கூடியிருந்திருக்காங்க. இது பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கோம், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஆரியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் அர்ச்சனா வெளியே போன ஷாக்ல இருந்து ரியோவும் சோமும் வரலன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு ஆரியா ஒரு தப்பான கண்ணிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சோம் இது சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல் எபிசோடில் பார்த்து பேசிப்போம். ஆனால் பல இடத்துல இவங்க ஆரிய தப்பாக காட்டுறேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் சரியான ஒரு விஷயம் நடந்துட்டு ஆரி மேலே குற்றச்சாட்டை வச்சுருந்தா கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் ஆரி தப்பானவராக தான் தெரிஞ்சிருப்பார். ஆனால் இவங்க என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை நம்ம டைரெக்டாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அது வந்து ஆரி சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் சொல்லாமலே இவங்க எவ்வளோ ஃபேவரட்டிசம் பண்ணி அவங்க குரூப்பை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு அப்பட்டமாவே தெரியுது. சோ இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் மத்தவங்களை பத்தி யார் யார் என்னென்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. சோ போறதிலிருந்து பார்ப்போம். நீங்க இந்த ப்ரோமோக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அபிஷியல் ஓட்டிங்கை பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.